ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா. இந்நூலில் பக்கம் 18 முதல் 20 வரை வாசக பக்தர்களின் கடிதங்கள் பிரசுரமாகியுள்ளன. ஆயிரக்கணக்கான கடிதங்களிலிருந்து ஒவ்வொரு பாகத்திலும் ஒரு சிலவற்றை மட்டும் பிரசுரித்து வருகிறோம். அந்த ரீதியில் ஸ்ரீ பி வி வெங்கட்ரமணன் அவர்கள் தமது 83 வயதிலும் அயராமல் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களை பற்றி, எனது பணிகளை பற்றி பக்கம் பக்கமாக கடிதம் எழுதுவார். நான் பதில் கடிதம் எழுதுவதில்லை என்பதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் எழுது கொண்டே இருப்பார். இவர் எழுதியுள்ளதைப் போலவே எண்ணற்றோரும் எனது ஆய்வுகளுக்காக நன்கொடை தருவதாக கடிதம் மூலமாகவும் நேரிலும் சொல்லிக்கொண்டே இருப்பர். தனி மனிதனாய் எந்த ஒரு விருப்பு வெறுப்பிற்கும் உட்படாமல் எனது ஆயுட்காலம் உள்ளவரை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதால் யாரிடமும் நன்கொடைகள் பெறுவதில்லை என்பதை குறிக்கோளாக வைத்து இதோ 30 ஆண்டுகள் அப்படியே கடைபிடித்தும் வருகிறேன். நன்கொடைதானே பெறமாட்டீர்கள்? நாங்கள் தரும் தொகைக்கு ஈடாய் நூல்களை விநியோகம் செய்து விடலாமே. எத்தனையோ பேர் வாங்க முடியாது இருப்பார்களே, அவர்களுக்கு எங்கள் சார்பில் அன்பளிப்பாய் தந்து விடலாமே என்று ஒருவர் சொன்னபோது எனக்கு சரி எனப்பட்டது. அது முதல் பல வருடங்களாய் இதற்கென தனியானதொரு நோட்டு புத்தகம் போட்டு யாருக்கு தந்தோம், என்ன தேதி, என்ன பாகம், என்ன விலை, பெற்றுக்கொள்பவரின் அபிப்பிராயம் என்ன என்பன போன்றவற்றையும் பதிவு செய்து வருகிறோம். இதனால் அவர்களுக்கு எனக்கு நன்கொடை தந்தது போலும் ஆயிற்று. அதற்கு ஈடாய் இலவசமாய் நூல்களை மற்றவர்க்கு ஈவதால் நான் நன்கொடை பெறாதது போலும் ஆயிற்று. மொத்தத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பக்தி மேலும் பெருக தருபவரும் பெறுபவரும் நானும் என மூவரும் அதிலே பங்கு கொள்கிறோம். இப்படி இருக்கையில் 10,000, 20,000, 30,000 என்பதெல்லாம் போக இதைவிட பெரிய தொகையை திரு எம் ஆர் பண்டார்கர் என்பவர் எவ்வளவோ மறுத்தும் எனக்கு அனுப்பியிருந்தார். புனேயில் உள்ள மிக பழமையான மிக பெரிதான இல்லம் வெகு காலமாய் விற்பனையாகாமல் இருந்து ஸ்ரீ ராயர் அருளால் விற்பனையானதனால் என் பெயரில் ஒரு நல்ல தொகையை அனுப்பியிருந்தார். நீங்கள் 6-ஆம் பாகத்தில் கண்டகி தாமோதர குண்டம் எல்லாம் சென்று எழுதப் போகிறீர்களே, அதற்கு இந்த தொகை இருக்கட்டும். உங்கள் பயணத்திற்கு நான் ஏற்பாடு செய்ததாய் அல்லது நானே உங்களை அழைத்து சென்றதாய் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றதால் பலமுறை யோசித்து பின்னர் ஏற்றுக்கொண்டேன். தாமோதர குண்டம் என்பது பெரும் செலவு பிடிப்பது. ஸ்ரீ குருராஜரே எம் பண்டார்கர் மூலம் ஏற்பாடு செய்திருக்கிறார் என அதை ஏற்றுக்கொண்டேன். அதன்படி கண்டகி பயணம் சென்று வந்து 6-ஆம் பாகத்தில் எழுதினேன். சென்ற அத்தியாய கடைசியில் எழுதியதை போன்று இன்னமும் தாமோதர குண்ட பயணம் நிறைவேறவில்லை என்றாலும் அடுத்த பாகத்தில் எழுதிவிடுவேன் என்று நினைக்கிறேன். அப்போது திரு எம் ஆர் பண்டார்கர் குறித்து, அவரது வாழ்வில் ஸ்ரீ குருராஜர் நிகழ்த்திய மகிமைகள் குறித்து விரிவாக எழுதுகிறேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 6-ஆம் பாகம் வெளியான பின்னர் பெங்களூரிலிருந்து சௌ பத்மாசினி என்பவர் அடிக்கடி என்னை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார். உங்களால் எனக்கு ஒரு ராயர் சேவை ஆக வேண்டும், என் தாயின் ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். விபரம் கேட்டபோது கிருஷ்ணகிரியில் எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அதை விற்க வேண்டும். நீங்களே விற்பனை செய்தாலும் சரி அல்லது நானே விற்றாலும் அந்த 60-க்கு 40 அளவுள்ள மனையின் தொகை ராயருக்கு சேர வேண்டும் என்றார். சில மாதங்கள் கழித்து மீண்டும் பத்மாசினியே பேசினார். கிருஷ்ணகிரி இடம் முடிந்துவிட்டது, தொகை வீட்டில் இருக்கிறது, எப்படி அனுப்புவது, உங்களால் வர முடியுமா என்றார். அவர்கள் அழைப்பை ஏற்று நானும் என் மனைவியும் நேரில் சென்றோம். பத்மாசினியின் 92 வயது தாயாரையும் தங்கையையும் அவர் இல்லத்தில் சந்தித்தோம். மத்திய அரசு பணியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பவர் நல்ல நிலையில் இருந்து ஓய்வு பெற்றவர் அவர். இது என் தாயாரின் ஆசை. உங்கள் புத்தகத்தை படித்ததிலிருந்து எப்படியாவது உங்களை வரவழைத்து இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதாலும் தாயாருக்கு வயதாகிறது என்பதாலும் 6 மாத காலங்கள் அரும்பாடுபட்டு இடத்தை விற்றோம் என்றார் பத்மாசினி. 1979 அவரது தோழி கிருஷ்ணகிரியில் இடம் வாங்கும் போது இவரும் எதற்கும் இருக்கட்டுமே என்று வாங்கினார். பின்னர் 1984 பெங்களூரில் வீடு வாங்கிய பின் கிருஷ்ணகிரியில் வீடு கட்டுவதற்கோ அல்லது அங்கு செல்வதற்கோ எண்ணமின்றி இருந்தார். தாயாரும் தன் எண்ணத்தை நினைவூட்டி கொண்டே இருந்தார். அம்மா, உனக்கு ஆண் மக்கள் இல்லை, இருந்திருந்தால் உன் ஆசையை நிறைவேற்றியிருப்பார்கள் அல்லவா, அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று உறுதி சொன்னார் பத்மாசினி. 1975-76 வாக்கில்
குடும்பத்தோடு அவர்கள் ஆம்பூரில் இருக்கையில் ஒரு நாள் பத்மாசினியின் தந்தைக்கு கனவு. கனவிலே அவர்கள் வீட்டு கிணற்றடியில் நின்று கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கு ஒரு இடம் வேண்டும் தாயே என்று கேட்டார். தருவதற்கு எனக்கு எங்கே இடம் இருக்கிறது என்றார் இவர் தந்தை. இருக்கிறதே சீராப்பள்ளியில் உன் பெயரில் இருக்கிறதே அதை தாயேன் என்றவுடன் கனவு கலைந்தது. ஆம், பத்மாசினியின் தந்தைக்கு 4 தலைமுறைக்கு முன்பு இருந்தவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பெரிய பெரிய மிட்டாதாரராய் இருந்தனர். பத்மாசினியின் தாத்தாவோடு பிறந்தவர் எண்மர். எல்லோருக்கும் பல இடங்களில் நிலபுலன்கள் இருந்தது. சேலம் மாவட்டம் ராசிபுரம் தாலுகாவில் உள்ள சீராப்பள்ளியில் உள்ளது பத்மாசினியின் தந்தைக்கு வந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு ஜமீன் ஒழிப்பு வந்தபோது இவர்களின் பல கிராமங்கள் கைவிட்டு போயின. சீராப்பள்ளியில் இருப்பதெல்லாம் ராயர் கனவில் சொல்லித்தான் இவர்களுக்கே தெரிய வந்தது. சர்வேயன் எல்லாம் கொடுத்து பலர் மானியம் எல்லாம் பெற்றனர். ஆனால் பத்மாசினியின் தந்தைக்கு சுமார் 9 ஆண்டு காலம் வீட்டை விட்டு வெளியேறுவதில் அதிக சிரமம் இருந்ததனால், நோய்வாய்ப்பட்டிருந்ததால், ஆண் மக்கள் இல்லாததால் அதை கவனிக்க முடியாமலேயே அவரது காலமும் முடிந்தது. பத்மாசினியின் தாயார் அவரது வயதான காலத்தில் ராயர் தண்ணீர் சொட்ட சொட்ட நின்று இடம் கேட்டாரே, அதை தர முடியவில்லையே, சீராப்பள்ளி போய் யார் பார்ப்பது என கண்ணீர் விட்டு அழுதார். கவலைப்படாதீர்கள் அம்மா, நான் இருக்கிறேன். அப்பாவிடம் ஸ்ரீ குருராஜர் கேட்டதை நான் நிறைவேற்றுகிறேன். நமக்குத்தான் இந்த பெங்களூர் வீடு இருக்கிறதே. கிருஷ்ணகிரி இடத்தை யாரிடமாவது தரலாம், அல்லது அதை விற்று ஸ்ரீ ராயர் சேவைக்கு தரலாம் என்றார் பத்மாசினி. அம்மன் சத்யநாதனிடம் தந்துவிடலாம், அவர் மூலம் ராயர் சேவை நடக்கட்டும் என்றதும் என்னை அழைத்தனர். நானும் சென்று தொகையை பெற்று வந்து வங்கியில் வைப்பு கணக்கில் செலுத்தியுள்ளேன். இதை போன்று நிறைய பேர் ஏதேனும் ஒரு வகையில் ராயர் சேவை செய்ய நினைத்து என்னை தொடர்பு கொண்டு வருவதற்கு ஏதேனும் ஒரு வழிகாட்டு ராஜா குருராஜா என்று மலை உச்சியிலிருந்து பிரார்த்தித்துக் கொண்டேன். ஆம், 2007 செப்டம்பரில் மலேசியாவில் கேம்ரான் ஹைலாண்ட் என்னும் பெரிய மலையில் கோலாலம்பூரிலிருந்து ஈப்போ செல்லும் போது நேர் வழி செல்லாமல் சுமார் 2 மணி நேரம் மலை வழியே திரு ராஜோகன் பிள்ளை என்னை அழைத்து சென்றார். அதிக வளைவுகள் கொண்டதால், அதிகம் பேசாமல் அவர் வாகனத்தை செலுத்தியதால் ராயர் சிந்தனையில் நான் ஆழ்ந்தேன். அப்போது இதை போன்று தருவதற்கு தயாராய் உள்ள தொகையை கொண்டு நம் ஆயுள் கடந்த பின்பும் நின்று நிலைக்கும் வண்ணம் ஒரு நற்செயலை செய்ய வேண்டும் என்று சிந்தித்த போது ஸ்ரீ ராயரை வேண்டிய போது ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா, ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்று என் செவியனில் ஏதோ ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. சென்னைக்கு திரும்பியதும் எங்கள் பதிப்பக ஆடிட்டர் மற்றும் வழக்கறிஞர் போன்றவர்களோடு ஆலோசித்ததன் முடிவில் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா மூலம் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய நூல்கள் வெளியிடுவது அல்ல அந்த கிரந்த பிரச்சாரத்தின் மூலம் வரும் தொகையையும் சேர்த்து கொள்வது. பின்னர் பக்தர்கள் தரும் தொகை குறிப்பிட்ட அளவில் சேர்ந்ததும் பக்தர்கள் யாரேனும் சென்னைக்கு 50 கிலோமீட்டருக்குள் இடமாக தந்தாலோ அல்லது சேர்த்த தொகையை கொண்டு இடம் வாங்கியோ ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா எழுப்ப வேண்டியது என்று முடிவெடுத்தேன். இப்படி 2007 நான் கண்ட கனவின் பெரும்பகுதி 2009 நனவாக துவங்கியது. முழு விவரங்கள் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 8 பாகத்தில். ஸ்ரீ ராகவேந்திர அவதாரமே கிரந்த பிரச்சாரத்திற்காக எழுந்ததுதான். ஸ்ரீ மதாச்சாரியர், ஸ்ரீ ஜெயதீர்த்தர், ஸ்ரீ விஜயேந்திரர் எல்லாம் செய்த கிரந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டுமென்றுதான் கலைவாணியே காட்சி தந்து வேங்கடநாதனை சம்மதிக்க வைத்து ஸ்ரீ ராகவேந்திரராய் சந்நியாச ஆசிரமம் ஏற்க வைத்தார். ஸ்ரீ ராகவேந்திரருக்குள் இருக்கும் சக்தியில் கிரந்த சக்தி தான் மிகவும் முக்கியமானதாகும். அதனால் கிரந்தத்தாலேயே அந்த ஆலயம் முழுக்க கிரந்தத்தை பறைசாற்றும் வகையில் கட்டிட வேலைகள் செய்து எங்கும் இல்லாத வகையில் நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு கிரந்தத்தின் மூலமே கிரந்த பிரச்சாரத்திற்காக ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயம் அமைப்போம். விருப்பமுள்ளவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தொகை அனுப்பலாம், முழு விவரங்களையும் பெறலாம். நாம் செய்யும் செயலால் வரும் புண்ணியம் தலை தலைமுறைக்கும் சென்று சேரும். ஸ்ரீ குருராஜருக்காக நாம் பிரார்த்தித்து கொண்ட காணிக்கையை எப்படி சேர்ப்பது என்று
வழி தெரியாதிருப்போருக்கு ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்பது ஸ்ரீ குருராஜரே காண்பித்தது. இந்த ஏழாவது பாகத்தில் நாமம் குறித்து கூர்மம் குறித்தெல்லாம் எழுதுவதாக சொல்லியிருந்தேன். ஆனால் எட்டாவது பாகத்தில் துவாரகை கண்ணன் அங்கு கிடைக்கும் கோபி சந்தனத்தை பற்றி எழுதும்போது நாமம் குறித்தும் மற்றவை குறித்தும் எழுதுவது சரியாக இருக்கும் என்பதால் இப்போது எழுதவில்லை. ஆறாம் பாகத்தில் சொன்ன தாராபுரம் குறித்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமில்லாததால் அடுத்த பாகத்தில் விடையளிக்கிறேன். ஏழாம் பாகத்தில் ஏழுமலையானை எத்துணை எத்துணை தலங்களில் தரிசித்தோம். இசையோடு தொடர்புடையவர்களை, ஏழு என்னும் எண்ணோடு தொடர்புடையவர்களை எத்துணை எத்துணை விதங்களில் படித்து பரவசமானோம். அந்த பரவசம் இன்ப பரவசம் எப்போதும் எந்த நாளிலும் நம்மோடும் நம்மை சார்ந்தோரோடும் நம்மை சுற்றி உள்ளோரோடும் தொடரட்டும் என்று ஸ்ரீஹரியை வேண்டிக் கொண்டு நிம்மதியான சாந்தமான சந்தோஷமான நல்வாழ்வு நம் எல்லோருக்கும் அமையட்டும் என வாயு பகவானை பிரார்த்தித்து கொண்டு நம் எண்ணமெல்லாம் நல்லெண்ணமாய் அமைந்து நாடும் வீடும் நட்புறவாய் அமைந்து சகல சௌபாகியங்களோடு சுந்தரமாக சுபிக்ஷமாக பல்லாண்டு பல்லாண்டு புகழ் மணக்க நாம் எல்லாம் வாழ எந்த ஸ்ரீ குருராஜர் அருளட்டும் என வந்தனை செய்து கொண்டு உங்கள் அனைவரையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை எட்டாம் பாகத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த நூலை முடித்துக் கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.